வணக்கம் நண்பர்களே, நான் அவங்க பொலிட்டிக்கல் கன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஹேமா சங்கர் அப்படிங்கிற அந்த பொண்ணு, இந்த பொண்ணு பேர் இந்த ஃபோட்டோவோட சேர்த்தவே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களை வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டணும்ல, இவங்களாரும் தான் செய்கிறது சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து யாரும் வந்து கட்டாயப்படத்தில் புலிக்குச்சி பாண்டி திரைப்படத்தை சன் டிவியில் நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, படத்தை பார்த்துருக்காங்க போல. பார்த்தது வந்து தப்பு இல்லை, சரி அதை பற்றின கருத்து சொல்கிறது தப்பு இல்லை, அதில் இந்த குறை அந்த குறை என்ன வேணாலும் சொல்லிட்டு போனால் நானே நிறைய குறை சொல்லியிருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்க பெயர் புரட்சி, எழுச்சியாடா பூமாலை. பூமாலைன்னா என்ன வார்த்தைன்னு புரியுதில்ல, ரோஜா பூமாலை அந்த வார்த்தை தான். இதில் கழுத்தில் நாய் பெல்ட் மாதிரி தாலி, என்ன கன்றாவி முத்தையா, நீ திருந்தவே மாட்டியா? ஏ எப்பா, இந்த மாதிரி தாலி பெரிய தாலி வந்து இங்கே தென் தமிழகத்தில் பல ஜாதிகள் போட்டுக்கிட்டு திரிகிறாங்க. நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுற அந்த குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில ஊர்கள்லையும் பெரிய தாலி வந்து போடுற பழக்கம் இருக்குது. பெரிய செயின் மாதிரி போட்டு தான் போடுவாங்க. தான் பெற்ற பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி பெரிய செயின் எடுத்து போடணும் அப்படிங்கிறது வந்து வீட்டில் எல்லாருக்கும் உள்ள ஆசை. தான் மருமக பெரிய செங்கலி போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தன்னோட வீட்டில் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் தாலி இருக்கிற குரூப் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன புரியும்? தாலி அணிவது வந்து ஒரு அவமானம் அப்படின்னு தான் வந்து திராவிட கழகத்தில் வந்து சொல்லியே கொடுக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தாலியோட மகிமை என்னன்னு எப்படி தெரியும்? உங்கள் குரூப்பில் உள்ள ஆளுங்கிட்டே நான் கேள்வி கேட்குறேன். உங்கள் குரூப்பில் உள்ளவங்க எல்லோரும் கூப்பிட்டு எல்லோரும் தாலியும் அறுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, உங்கள் குரூப் தலைவர்கள், திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைவர்கள் அவங்க எல்லோரும் அவங்க வீட்டு பொம்பளைங்களோட தாலி என்னையாக அறுத்து பார்த்துருக்கீங்களா இல்லையே? அப்போ நீங்கள் வந்து ஊரில் உள்ளவங்க தாலியெல்லாம் ஏன் அறுக்கணும்னு பார்க்குறீங்க? ஆனால் ஓனா ஜீன்ஸ் பேண்ட்டுங்கிறது, டிஷர்ட்டுங்கிறது, கிராப்பு கேட்டு வெட்டிக்கிட்டுறதுங்கிறது. ஆனால் நீங்கள் சொல்றீங்களே, உங்கள் தலைவர்கள், உங்கள் திராவிட கட்சி தலைவர்கள் அவங்க அவங்க வீட்டு பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுவிட்டு பார்த்துருக்கீங்களா? குட்டப்பாவோட போட்டுவிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை முடி அப்படி வெட்டி பார்த்துருக்கீங்களா? ஏன்டா ஊரை ஏமாத்துறீங்க? உபதேசம் ஊருக்கு மட்டும்தாங்கிறது வந்து உங்கள் விஷயத்தில் வந்து 100% உண்மையாகுது. இதில் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள், உங்களோட எண்ணம் நோக்கம் என்னென்னா, தமிழக கலாச்சாரம், தமிழ் சார்ந்த கலாச்சாரங்கள், இந்த மரபுகள் இதெல்லாம் வந்து ஒழிச்சாதான் தமிழனோட பெருமை ஒழியும், அதைத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன கேள்வி? நாய் பெல்ட் மாதிரி கழுத்தில் தாலின்னு அது அவாவோ விருப்பம், வேணுங்கிறவ போடுறா, வேணுங்கிறவ சின்னதாக போட்டுட்டு போகிறா, உனக்கு என்ன வந்துச்சு?